வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள், கொடி வகைகளுக்கான ஒரு சூப்பரான லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை நம்மளுடைய செடிகளுக்கு நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான தளிர்கள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகளின் வளர்ச்சிகளுமே ரொம்ப அபாரமாக இருக்குங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, நீங்கள் என்ன மாதிரி உரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே வரீங்க, உங்களுடைய செடிகள் மட்டும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நான் என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே ஆர்கானிக் முறையிலான உரங்கள் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய மாடித்தோட்டத்தோடைய அப்டேட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், எல்லா செடிகளுமே நல்ல வளர்ச்சிகள் இருக்குது. அதே மாதிரி நான் ஆடிப்பட்டத்தில் போட்ட விதைகள் எல்லாமே வந்து எனக்கு முளைப்புத்தன்மை நல்லாவே வந்து நல்ல கொடிகள் வந்துருக்கு. இது நீங்கள் பார்க்குறது வந்து பீக்கங்கொடி எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாளைக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா பூ வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதனுடைய வளர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. மாடித்தோட்டங்களில் நம்ம செடிகள் போடும்போது நல்ல தரமான மண் கலவைகள், அதே மாதிரி நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் தரமானதாக இருந்தால் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். இன்றைக்கி நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிரதம். ஜீவாமிரத்தை பொறுத்த வரைக்குமே நான் மேக்ஸிமம் 1 week once வந்து நான் என்னுடைய செடிகள் எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன். இதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவாமிரதம் ஒரு 20 ml எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 liter தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு 1/2 liter என்ற விகிதத்தில் வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்க உரங்கள் எல்லாமே நல்ல மக்குதல் தன்மை ஏற்பட்டு மண்புழுக்களை வந்து நம்ம பாட்டில் வந்து கிரியேட் பண்ணுங்கள். மண்புழுக்கள் அதிகமாக இருந்தாலே நம்ம செடிகளில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும், வேர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாமிரத்தை பொறுத்த வரைக்குமே வேர்பகுதியில் மட்டும்தான் கொடுக்கணும், நம்ம செடிகளின் இலைப்பகுதியில் தெளிக்கவே கூடாது. அப்படி தெளிச்சிட்டோம் அப்படின்னா இலைகள் வந்து வாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இன்னுமே ஜீவாமிரதம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சந்தேகம் இருந்தாலும் சில வீடியோக்கள் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இன்னும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கான அப்டேட்டை நான் கொடுத்துக்கிட்டே வரேன். இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்டை சந்திக்கலாம்.